Hello students, welcome to Hiba Max 11th Standard Max Chapter 5 Binomial Theorem Sequences and Series Exercise 5.2.7th question epdi solve pandradun indha video la paakalam. If a b c are in geometric progression and if a power 1 by x is equal to b power 1 by y is equal to c power 1 by z, then prove that x y z are in arithmetic progression. இப்போ ஜிபியில் கொடுத்துட்டு ஏபியில் வந்து ப்ரூஃப் பண்ண சொல்கிறாங்க. ஸோ எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சொல்யூஷனில் ஃபஸ்ட்டு கிவன் எழுதிக்கலாம். இஃப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள், அதை எழுதுங்க. ஏ பவர் ஒன் பை எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பி பவர் ஒன் பை ஒய் இஸ் ஈக்குவல் டு சி பவர் ஒன் பை இசட், எல்லாமே ஈக்குவல்னு கொடுத்துருக்காங்களா. நான் இதையும் இஸ் ஈக்குவல் டு ஒரு கான்ஸ்டன்ட் எடுத்துக்கிறேன், கேன் எடுத்துக்கிறேன், சரிங்களா. அண்ட் இன்னொரு கண்டிஷன் என்ன, ஏபிசி வந்து ஜியாமெட்ரிக் ப்ரோக்ரஷனில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்போ நான் ஏ ஈக்குவல் டு கே வச்சு ஒரு டேர்ம் கொண்டு வர போகிறேன். எப்படின்னா ஏ பவர் ஒன் பை எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு கேன்னு எடுத்துக்கிறேன். ஏ இஸ் ஈக்குவல் டு கே பவர் ஒன் பை எக்ஸ் ஈக்குவல் டு கதர் சைட் போனால் பவரில் வந்துடும். அதே மாதிரி பிக்கும் செய்யணும், பி பவர் ஒன் பை ஒய் இஸ் ஈக்குவல் டு கே, therefore b is equal to k power la y. அடுத்தது c, c power 1 by z is equal to k, c is equal to k power 1 by z வந்து z ன்னு மாறிடும், சரிங்களா. இப்போ also given a b c are in gp அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஜிபியோட கண்டிஷன் என்ன, டி ஒன் டி டூ டி த்ரீன்னு இருந்தால் ஜிபியோட கண்டிஷன் எப்படி இருக்கும், டி டூ டிவைடட் பை டி ஒன் இஸ் ஈக்குவல் டு டி த்ரீ டிவைடட் பை டி டூ. இப்போ நம்ம கொடுத்துருக்க டேர்ம் வச்சு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். இப்போ இந்த கண்டிஷன் நீங்கள் கம்பல்சரி எழுதணுமானா எழுத வேண்டாம், நான் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காக தான் அதை சொல்கிறேன். இப்போ டி டூ இருக்க வேண்டிய இடத்துல என்ன இருக்குது, பி இருக்குது. ஸோ அதை எழுதலாம், பி பை ஏ இஸ் ஈக்குவல் டு சி பை பி. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இந்த பியை வந்து கிராஸ் மல்டிபிள் பண்ணிவிட்டு ஏ அந்த சைடு கொண்டு போயிடலாம். இப்போ பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏ இன்டு சி. இப்போ இங்கே ஏபிசி வேல்யூ கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம்ல, அதை எடுத்து எழுதலாம். பி ஸ்கொயர்னா கே பவர் ஒய் ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏவோட வேல்யூ கே பவர் எக்ஸ், சியோட வேல்யூ கே பவர் இசட், கரெக்டா. இப்போ இந்த டூ இன்சைட் கொண்டு வந்துடலாம். ஸோ கே பவர் டூ ஒய் இஸ் ஈக்குவல் டு மல்டிப்ளிகேஷன் இருக்க சேம் பேஸ்னா பவர் என்ன பண்ணலாம், ஆட் பண்ணலாம். இப்போ ரெண்டுத்துக்குமே பாருங்கள் பேஸ் காமன், அப்போ பவர்ஸ் மட்டும் ஈக்குவலேட் பண்ணலாம். டூ ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் இசட். இப்போ இந்த டூ ஒய்யையும் நான் ரெண்டாக பிரித்து எழுதுறேன், ஒய் ப்ளஸ் ஒய்னு எழுதுறேன், விச் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் இசட். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் ஒய் ப்ளஸ் எக்ஸ் இன்சைட் வந்தால் மைனஸ் எக்ஸ், அதே மாதிரி இசட் ப்ளஸ் ஒய் இன்சைட் போனால் மைனஸ் ஒய். இப்போ இது எப்படி இருக்குது தெரியுமா கண்டிஷன், எக்ஸு ஒய் இசட் இந்த மூணுமே டி ஒன் டி டூ டி த்ரீன்னு வைங்க. ஏபியில் இருக்குன்னு என்ன அர்த்தம், டி டூ மைனஸ் டி ஒன் இஸ் ஈக்குவல் டு டி த்ரீ மைனஸ் டி டூ. இப்போ டி டூ இடத்துல ஒய் இருக்குது, டி ஒன் இடத்துல எக்ஸ் இருக்குது, கம்பேர் பண்ணுங்கள், இஸ் ஈக்குவல் டு டி த்ரீ இடத்துல இசட் இருக்குது, டி டூ இடத்துல ஒய் இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம், எக்ஸ் ஒய் இசட் ஆர் இன் ஏபி, நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் பார்த்தீங்களா, எக்ஸ் ஒய் இசட் ஆர் இன் ஏபி, ஹென்ஸ் ப்ரூவ்டுன்னு எழுதிடலாம். எல்லாருக்கும் சம் அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறதா, டவுட் இந்த கமெண்ட் செஷனில் கேளுங்கள். வேறு ஏதாவது சம் சீக்கிரமாக உங்களுக்கு ஆன்சர் வேணும் அப்படின்னாலும் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.